इलंकान सतम வங்கக்கடலில் ஏற்பட்டிருக்கிற காற்றழுத்த தாழ்வுநிலை இவற்றையெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் எங்கெல்லாம் தாழ்வான பகுதிகள் மக்கள் வசிக்கின்றார்களோ அந்த பகுதிகளில் இருக்கின்ற மக்களை பாதுகாப்பான பகுதிகளுக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு தங்கு வைத்து அவர்களுக்கு தேவையான உணவு மற்றும் அனைத்து வசதிகளின் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பர்வேர் இன்றைக்கு வந்து கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதி, நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதி, அதேபோல் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியினுடைய பல்வேறு பகுதிகளை நேரடியாக சென்று ஆய்வு செய்து பணிகளை மேற்கொண்டிருக்கிறோம். ஆமாம், அந்த பகுதிகளில் இருக்கிற மக்களை வந்து பாதுகாப்பான திருமண மண்டபங்களில் அல்லது பள்ளிகளில் அல்லது சமுதாய கூடங்களில் அவர்களை கொண்டு வந்து தங்க வச்சு அவர்களை பாதுகாக்கணும். முதல்ல அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்கிறோம். நீங்கள் சொல்கிற கிராமங்களும் நாங்களும் நேரடியாக போய் ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறோம். அவர்களெல்லாம் இந்திக்கு அந்த மக்களை பாதுகாப்பதான இடத்துக்கு கொண்டு செல்வதற்கு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறேன் என்பது தெரிவிச்சு. மழையினுடைய தாக்கம் சற்று அதிகமாகவே இருக்கிறது. அதே மாதிரி பெரும்பாலான பகுதிகளில் நடவு செய்யப்பட்டிருக்கின்ற பயிரானது தண்ணீரில் மூழ்கி இருக்கிறதை நாங்கள் நேரடியாக பார்த்துருக்கிறோம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக வந்து நாகப்பட்டினம் வந்து முதல்ல இப்போ வந்து ஆரஞ்சு கேட்டகரியில் தான் அறிவிச்சிருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா ரெட் கேட்டகரியில் தான் வந்துட்டுருக்கு. அதனால் நாங்கள் அதற்கு தகுந்த மாதிரி எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாங்கள் அனைத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய நோக்கம். அந்த அடிப்படையில் தான் இங்கே நாங்கள் இந்த பணிகளை கொட்டு மழையிலும் இந்த ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவிச்சுக்கிறோம். இதனையான செய்தி 2005 கட்டப்பட்ட அந்த வீடுகள் வந்து அந்த பழுதறிஞ்சிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மிக தாழ்வான பகுதியில் இருக்காங்க. அந்த பகுதி முழுவதுமே தண்ணீரால் தேங்கியிருக்கிற காட்சிகளை நாங்கள் பார்த்தோம். உண்மையாலுமே மனிதர்கள் வாழக்கூடிய நிலைமையில் அந்த நம்பியார் நகர் பகுதி இல்லை என்பதை நான் வேதனையோடு பதிவு செய்கிறேன். கண்டிப்பாக அந்த பகுதியை சிறப்பு கவனம் எடுத்து அந்த பகுதிகளை பாதுகாப்பான சுகாதாரமான வாழ்க்கை அந்த மக்கள் வாழ்வதற்கு கண்டிப்பாக நாங்கள் அனைவரும் சேர்ந்து நடவடிக்கை மேற்கொள்வோம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன்.